ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசினா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஃப்ரீ தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே கிளிக் பண்ணிவிடுங்க ஸோ நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவி தான் செய்யப்படும் தக்காளி இல்லாமல் தக்காளி விற்கிற வரைக்கும் தக்காளி வச்சு சிக்கன் கிரேவி செய்ய முடியாது ஸோ தக்காளி இல்லாமல் எப்படி ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முதல் தேவையான வெங்காயத்தை வந்து நீள நிலமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பச்சை மிளகாய் நல்ல கீறி வச்சுக்கோங்க சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு ஹாஃப் அன் அவர் ஆகுது ஆனால் அந்த சிக்கனை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ஒன் ஹவர் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு உங்களுக்கு எப்படின்னு சொல்லுங்கள் ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்ச சிக்கனில் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க காஷ்மீரி சில்லி பவுடர் காரமும் கொடுக்கும் கலரும் கொடுக்கும் அப்புறம் காரத்துக்கு ஒரு கால் ஸ்பூன் நார்மல் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கால் ஸ்பூன் கரம் தூள் சேர்த்துக்கோங்க அப்புறம் ஒரு ஒரு ஸ்பூன் தூள் சேர்த்துக்கோங்க மல்லி பவுடர் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க மிளகுத்தூள் ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க அப்புறம் கொஞ்சோண்டி லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க ஒரு மூணு ட்ராப்ஸ் போதும் லெமன் ஜூஸு அப்புறம் தேவையான அளவு நம்ம இப்போ சிக்கன் மட்டும் சேர்த்துக்கலாம் கிரேவிக்கு தேவைன்னா அப்புறம் சேர்த்துக்கலாம் அப்புறம் முக்கியமானது நாலு ஸ்பூன் தயிர் தயிர் ரொம்ப முக்கியம் தயிரில் சிக்கனை கலந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கனா அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் கிரேவி ஸோ இதெல்லாம் நல்லா கலந்துருங்க கலந்துட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு ஒன் ஹவர் இல்லை டூ ஹவர்ஸ் உங்களால் எவ்வளோ நேரம் வைக்கணுமோ அவ்வளோ நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க ஸோ நல்லா சாஃப்டாக இருக்கும் சிக்கன் ஸோ இந்த காரம்லாம் பார்த்தாலும் நம்ம கிரேவி செய்யும்போது காரமோ உப்போ சேர்த்து போட்டுக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் நான்ஸ்டே கடையில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சாக்க கூட்டணுனா தேவையான ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கோங்க பிரியாணி அலை லவங்கம் பட்டை சோம்பு அதெல்லாம் சேர்த்து நல்லா பொரியணும் அதெல்லாம் நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஆனியனை சேர்த்துக்கலாம் ஸோ வெங்காயத்தை சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கணும் இந்த இதுக்கு வந்து கிரேவிக்கு வந்து தக்காளி தேவையில ஃப்ரெண்ட்ஸ் எதையுமே வதைக்க வதக்கணும் அரைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தேவையில்லை சிம்பிளாக இந்த மாதிரி கிரேவி செஞ்சிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து சாப்பாட்டுக்கு அப்புறம் வந்து பரோட்டா இது சப்பாத்தி பூரி இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் ஸோ வெங்காயம் போட்டுட்டு கொஞ்சம் வெங்காயம் வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேசி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க ஸோ ஒரு மூடி போட்டுட்டு வெங்காயம் நல்லா வதங்கணும் அதனால் மூடி போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் பார்த்திங்கன்னா நல்லா வெங்காயம் நல்லா ஒரு இந்த கண்ணாடி கலரில் வரும்னு சொல்லுவாங்களா அந்தளவுக்கு நல்லா வதங்கணும் ஸோ நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனை சேர்த்துக்கலாம் சிக்கன் சேர்த்துட்டு தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ரொம்ப சேர்த்துக்கன்னா தண்ணி குழம்பு வந்து தண்ணியாக போயிடும் சிக்கனே ஏற்கனவே தண்ணி விடும் அதனால் ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம் கொஞ்சோனே நான் இந்தளவு தான் சேர்த்தேன் ஸோ கொஞ்சோடையும் தண்ணி சேர்த்து அதை நல்லா கலந்து விட்டுங்க கலந்து விட்டுட்டு வந்து கடாயை மூடிடுங்க மூடிட்டு சிக்கன் வேகிறதுக்கு வெயிட் பண்ணுங்கள் ஸோ ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா சிக்கன் குளிச்சிட்ருக்கு இந்நேரம் காரமும் உப்பும் செக் பண்ணிக்கோங்க எனக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்துச்சு அதனால் திரும்ப காஷ்மீரி சில்லி பவுடரும் அப்புறம் கொஞ்சம் மல்லித்தூளும் சேர்த்தேன் அப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்தேன் ஸோ இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவு காரம் சேர்த்துக்கோங்க காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்திங்கன்னா கலரும் நல்லா கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தக்காளி போடாதனால நம்ம போடுற மசால் பொடி தான் நம்ம குழம்பு கொஞ்சம் அந்த குழம்பு கன்சிஸ்டன்சியை கொடுக்கும் ஸோ அப்புறம் அந்த ஒரு பச்சை மிளகாய்ச்சி பார்த்திங்களா கீரி அதை வந்து இப்படி போட்டுட்டு திரும்ப வந்து மூடி வச்சுருங்க சிக்கன் வேகிறதுக்கு ஸோ திரும்ப ஒரு டென் மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கொதிக்குது ஸோ சிக்கன் எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க வெந்துருச்சா என்னென்னு ஸோ நான் பார்த்தப்ப சிக்கன் எனக்கு நல்லா வெந்துருச்சு நம்ம தயிரில் ஊற வச்சதுனால சிக்கன் ஈஸியாக வெந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ இப்போ வந்து கொத்தமல்லி கொஞ்சம் கட் பண்ணி போட்டுட்டு நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஸோ செம்ம டேஸ்ட்டான ஒரு சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் மறக்காமல் முதல் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனே மற்ற வீடியோஸ்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ தக்காளி இல்லாமல் சூப்பரான ஒரு சிக்கன் கிரேவி ரெடி பண்ணியாச்சு பார்த்திங்கன்னா ரைஸ் குச்சி சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும் ஸோ ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டட்டா பாய்